இந்தியா இங்கிலாந்து இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி வரும் நான்காம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த இரண்டு டீம்களுக்கும் இடையிலான இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டிகளில் பிட்ச் குறித்த புகார்களை இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில புலம்புறதையும் புகார் சொல்றதையும் விட்டுட்டு ஸ்பின் ஸ்பின்பவுலிங்க்கு சாதகமான நரேந்திர மோடி மைதானத்தில் விளையாடுறதுக்கு தங்களை இங்கிலாந்து வீரர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என மேற்கிந்திய தீவுகளின் ஜாம்பவான் விவியன் ரிச்சர்ட்ஸ் அறிவுறுத்தியிருக்காரு இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடரின் முதல் மூன்று போட்டிகள் முடிவடைந்து உள்ளன நான்காவது போட்டி அகமதாபாத்தில் இருக்கும் நரேந்திர மோடி மைதானத்தில் வரும் நான்காம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது இந்த நிலையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டிகளில் பிட்ச் ஸ்பின் பவுலிங்கு சாதகமா இருப்பதால் முன்னாள் இங்கிலாந்து வீரர்கள் தொடர்ந்து புகார் சொல்லிட்டு வந்தாங்க குறிப்பா நரேந்திர மோடி மைதானத்தில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்ற நிலையில் அந்த பிட்ச் ஸ்பின் பவுலர்களான அஸ்வின் அக்ஷர் பட்டேல் மற்றும் ஜோருட் ஆகிய ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக அமைஞ்சது இதனால ரெண்டு டீம்லையுமே பேட்ஸ்மென்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல ஆனாலும் இந்தியன் டீம் இந்த போட்டியை ரெண்டு நாட்களையும் முடிச்சு பத்து விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி இருந்துச்சு இந்த நிலையில அதே மைதானத்துல நான்காவது போட்டியும் நடைபெற உள்ளது மூன்றாவது போட்டியைப் போலவே இந்தப் போட்டியும் அமைந்தால் இந்தியாவின் புள்ளிகளை குறைக்க வேண்டும் என இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் அறிவுறுத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் இந்திய பிச் குறித்து புகார் சொல்றதையும் புலம்புறதையும் விட்டுட்டு அந்த பிச்சை எவ்வாறு எதிர்கொண்டு விளையாட வேண்டும் என்பது குறித்து இங்கிலாந்து வீரர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் என முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான விவியன் ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு இந்தியாவின் பிட்ச்கள் ஸ்பின்னர்களுக்கு சாதகமானது என்பதை அங்கு விளையாடப் போகும் முன்பாகவே வீரர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மேலும் அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இங்கிலாந்து வீரர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்காரு